குருஜி மறுபிறவி உண்டா அதற்கு ஆதாரம் என்ன நீங்க தேர்ட் லா ஆஃப் தெர்மோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படிச்சேன்னா ஃபிசிக்ஸ் அதில் தெரியும் ஒரு சக்திக்கு அழிவு கிடையாது அழிவு கிடையாது ஒரு அணுவுக்கோ சக்திக்கோ அழிவே கிடையாது நம் மனசு என்ன இது ஒரு சக்தி தானே அப்படி எப்படி அப்படி இருந்தால் இந்த சக்திக்கு எப்படி அழிவு இருக்கும் அது இருக்கும் அந்த மனசு அது ரொம்ப சயின்டிஃபிக் இருக்குது இப்போல்லாம் எல்லா இன்ஸ்டிடியூட்லேயும் சைக்காலஜி இன்ஸ்டிடியூட்லலாம் பாஸ்ட் லைஃப் தெரப்பி வந்து ஒரு மருத்துவ இதில் நிறைய அது பண்ணுறாங்க மருத்துவ வகையோட ஒரு வகையாக அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க பாஸ்ட் லைஃப் தெரப்பி ஒருத்தர் மனுஷன் மனசை வந்து பின்ன பா அது ஒன்றும் பெருசு இல்லை போன பூர்வ ஜென்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு 3-4 மணி நேரம் தியான நிலையில் ஆழமாக போனால் தெரிஞ்சிடும் அதுக்கு ஒரு ப்ராசஸ்ஸே இருக்குது எட்டர்னிட்டி ப்ராசஸ் இங்கே டீச்சர் ஆசிரியர்லாம் கேளுங்க அவ்வளோ அவங்கள அழிச்சுன்னு போவாங்க அப்படியே ஒரு ஞாபகம் வரும் பின்ன பின்ன போய் அப்படி ஒரு 3-4 மணி நேரம் உட்காந்து பண்ணமான ஒரு டீச்சர் இண்டிவிஜுவல் டீச்சர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம் போன ஜென்மத்தில் நீங்கள் எங்கேயாவது மிராஸ்தாராக இருந்தாக்கா அது வரும் அந்த கண்ணு அந்த பேர் எல்லாம் உங்களுக்கு மனசில் வரும் ஆனால் அவங்கக்கிட்ட போய் சண்டை போடாதுங்க புரியுறதா குருஜி இப்பிறவி முடிந்தபின் அடுத்த பிறவி மனித பிறவியா வேறு பிறவியா இப்போ இருக்கிற பிறவியை பார்க்கறதுக்கே உங்களுக்கு நேரம் இல்லை அடுத்த பிறவியை பற்றி ஏன் யோசனை பண்ணுறேங்க இதை பார்த்துக்கங்க ஐயா இப்போ பார்க்கலாம் இதை நல்லா வாழ்ந்தாங்கன்னா அடுத்ததும் நல்லதாக தான் இருக்கும் நாம் இந்த உலகத்தில் வரும்போது அழுதுட்டு வரோம் நாம் வாழறோம் மற்றவங்க சிரிக்கிறாங்க அதாவது உங்கள் அப்பா அம்மாலாம் நல்லா சந்தோஷப்படுறாங்க சிரிக்கிறாங்க நீங்கள் குழந்தை பிறந்த போது நாம் போகும்போதும் நாம் அழுதுகிட்டே போனோம்னா என்ன பிரயோஜனம் நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாம் சிரிக்கணும் பிறர் அழணும் அப்படி இல்லாத நாம் போகும்போது மற்றவங்க சிரிச்சான்னா நீங்கள் நன்னா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இல்லைன்னு குருஜி மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான் அவனது குறிக்கோள் என்ன அதற்காக என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தவர்கள் சொல்ல மாட்டார்கள் சொல்லுவர்களுக்கு தெரியாது இந்த கேள்வியை உனக்கு ஒரு வண்டியாய் ஆகி உன் மனசை உன் மனசுக்கு ஒரு வண்டியாய் வரும் இந்த கேள்வியை இந்த கேள்வி கேட்டுட்டே போனோம்னா நம்மளுக்கு நம் உள்ளேயே ஒரு அறிவு உண்டாகும் குருஜி மாயா என்றால் என்ன ஞானத்தின் சிகரத்தை அடைவது எப்படி அந்த ஆசை இருக்கிறதே நல்லது தான் மாயை மாயைன்னு என்ன தெரியுமா எது நம்ம அளக்க முடியுமோ அதெல்லாம் மாயை எது அளக்க முடியாதோ அது மாயாவே அதுதான் ஈஸ்வரன் சொல்லுவோம் கண்ணால் பார்ப்பது கையால் காதால் கேட்பது இதெல்லாம் அளக்க முடியும் எது அளக்க முடியாது அளக்க முடியாதது அன்பு சத்தியம் சௌந்தர்யம் அழகு இதெல்லாம் அழக நம்ம அளக்க முடியாதது அதுதான் ஈஸ்வரன் குருஜி துக்கம் என்பது பூர்வ ஜென்ம வினை பயனா நாம ஏற்படுத்தி கொண்டதா ரெண்டும் இருக்கலாம் அடுத்தது சொர்க்கம் நரகம் இருப்பதாக கூறுகிறார்கள் அப்படி என்றால் நான் இப்போது எங்கு இருக்கிறேன் உங்களுக்கு தான் தெரியும் நீ எங்கே இருக்கேன்னு உங்களுக்கே தெரியல நம்மளுக்கு எப்படி தெரியும் மற்றவர்கள் நீங்கள் அழுதுன்னு இருந்தால் நரகம் சந்தோஷமாக இருந்தால் சொர்க்கம் குருஜி ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மீகத்திற்கு வேண்டிய தகுதிகளை விளக்குங்கள் எந்த பயிற்சியினால் வாழ்க்கையில் உற்சாகம் அன்பும் ஸ்னேகமும் உண்டாகிறதோ அதுதான் ஆன்மீகம் எந்த பயிற்சியினால் எந்த பாதையால் நமக்கு இந்த உலகத்தையெல்லாம் ஆளக்கூடிய ஒரு சக்தியோட ஒரு சம்பந்தம் உண்டாகிறதோ அதுதான் ஆன்மீகம் இந்த உலகத்தில் எல்லா இடையும் எல்லையும் உள்ள ஒரு சக்தியோட
நம்மளோட கனெக்ஷன். இப்போ வீட்டில் ஒரு டெலிஃபோன் இருக்கு, அந்த டெலிஃபோனு வந்து அந்த ஒயர் அந்த பிளக்கோட சேர்ந்த சேர்த்தின உடனே உலகத்தில் எல்லா இடத்துலையும் கனெக்ஷன் வந்துடுதோ இல்லையோ? வெறும் டெலிஃபோன் வச்சுன்னு அந்த பிளக் போடாத இருந்தால் வருமா கனெக்ஷன்? நாளெல்லாம் நீ டயல் பண்ணிட்டே இரு, ஒன்றும் கனெக்ஷனே கிடைக்காது. ஆனால் அந்த ரெண்டு ஒயர் அதுக்கு போய் அது சேர்ந்துருந்ததுன்னா கனெக்ஷன் வருது இல்லையா? அதே மாதிரி நம்ம நம்ம உள்ள இருக்கிற ஆத்மாவையும் நம்ம மனசும் சேர்ந்து வந்ததுன்னா அப்போ நம்ம அந்த கனெக்ஷன் உண்டான. குருஜி, ஆன்மீக தொண்டை இல்லறத்தின் மூலமாக செய்வதா, பிரம்மச்சரியம் மூலமாக செய்வதா, அல்லது சந்நியாசம் மூலமாக செய்வதா? மூணுலையும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இல்லறத்திலிருந்து கூட ஆன்மீகத்தில் போகலாம். ஆன்மீகம்னா என்ன? எதுனாலும் உங்களுக்கு உள்ள ஒரு உற்சாகமும் பேரின்பமும் ஆனந்தமும் உண்டாகிறதோ அதுதான் ஆன்மீகம். இந்த உலகத்தெல்லாம் ஆள்கின்ற அந்த ஒளி நம் உள்ள தெரியறது, உள்ளேயே நம்ம அதை அனுபவிக்கிறது, தெரிஞ்சு கொள்வது தான் ஆன்மீகம். குருஜி, எல்லோருக்களும் கடவுள் உள்ளார், ஆனால் சிலரிடம் நல்லவராக இருக்கிறார், சிலரிடம் கெட்டவராக இருக்கிறார். சூரியன் எப்போதுமே இருக்கின்றான், ஆனால் சூரியன் இப்போ கூட இருக்கின்றான், ஆனால் வேற எங்கேயோ இருக்க மறைந்திருக்கிறான். அதே மாதிரி கடவுளுக்கும் திரோபாவம்னு சொல்வார். கடவுள் வெளிப்படுகிறார் இல்லை மறைந்திருக்கிறார். ஒரு பாட்டு கூட மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்னன்னு ஒரு பாட்டு கூட இருக்கு முருகன் பற்றி. அது மாதிரி கடவுள் மறைந்திருக்கும் போது இந்த கெட்ட இருட்டு உண்டாகுது. கடவுள் வெளிப்படும் போது வெளிச்சம் உண்டாகுது, ஞானம் உண்டாகுது. ஞானம் அஞ்ஞானம் ரெண்டும் அப்படி மாற்றி மாற்றி அப்படி வருது. குருஜி, அறிவுக்கும் ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ ரெண்டு வித்தியாசமான பதங்களை நீ உபயோகப்படுத்தினா அதுக்கு அர்த்தமும் அப்படி தானே இருக்கும் இல்லையா? குருஜி, நீங்கள் பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களா அல்லது ஞானத்திற்கா? இப்போ ஞானம் பக்தி கர்மம் எல்லாம் ஒன்று தான் யா. இப்போது உங்களுக்கு மைசூர் பாக்க நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மைசூர் பாக்கு என்னன்னு தெரிஞ்சால் தானே நேசிக்க முடியும். அந்த மைசூர் பாக்கு என்னன்னு தெரிஞ்சு கொள்வது ஞானம். அதை எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சு கொள்வது ஞானம். அதை நேசிக்கிறது பக்தி. நேசிச்சும் தெரிஞ்சு கொண்டா சும்மா இருப்பாங்களா? வாங்கி சாப்பிட்றது கர்மம். ஞானம் பக்தி கர்மம் எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து தான் வரும், எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று. குருஜி, உண்மை என்றால் என்ன? அதுதான் புரிஞ்சுதா? சொல்ல முடியாதது, பேச முடியாதது, அதுதான் ஒன்று. ஒருவனுக்கு முழுமையான சந்தோஷம் எப்பொழுது கிடைக்கும்? தியான நிலையில் போக போக கிடைத்து கொண்டே இருக்கும். மனசை ஒடுக்கிறது கஷ்டம் 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 சொல்றாங்களே, ஒரு நிமிஷம் நிற்க முடியாது, எங்கேயும் மனசை நிறுத்த முடியாதுன்னு சொன்னாங்களே, அவங்கெல்லாம் தெரியாதவங்க தான் அப்படி சொல்றாங்க. அது எப்படி மனசை நிறுத்தணும் தெரிந்து கொண்டார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. புரியறதா? உறக்க நிலைக்கும் தியான நிலைக்கும் என்ன வித்தியாசம்? உறக்கம் உறக்கம், தியானம் தியானம் தான். உறக்கம் உறங்கும் போது எதுவுமே தெரியாது, தியானம் பண்ணும்போது நான் இருக்கேன்னு தெரியும், ஆனால் எங்க இருக்கேன்னு தெரியாத இருக்கலாம். அதாவது நாம் தனி மனிதரா அமர்ந்து தியானம் செய்தால் அதுக்கு தபஸ்ன்னு சொல்லுவோம். இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் உட்கார்ந்து செய்தால் அதுக்கு அத்யயனம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தியான நிலைக்கு யக்ஞம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி யக்ஞத்தில் உட பலன் சீக்கிரமாக கிடைக்கும்னு சொல்லிருக்கேன். அது அப்படி ஆயின்னு இருக்கு. குரு என்னோடு இருக்கிறார் என்பதை நான் எப்படி அறிவது? அது எப்போது வேணாலும் அறியலாமே.